மூலக்கனலை பற்றி பேசும் நம் ஓங்காரக்குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்கு, ஞானிகளுக்குன்னு உணவு இருக்கு. அசைவ உணவு சாப்பிட்டா அவங்களுக்கு ஒத்து வருமா? சைவ உணவு தான் அந்த இது. சரி, சைவ உணவு பக்தியும் சைவ உணவும் பக்தியும் தான் மூலக்கனலை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு வரும். மூலக்கனலை அறிந்து கொண்டு அந்த ஞானக்கனல் அக்னி, ஞானாக்னி, மூலாக்னி, ஞானாக்னி, அந்த அக்னியை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? ரகசியமாக பூஜை செய்து வேண்டும். வெளியே தெரியக்கூடாது, எந்த ஆரவாரம் இல்லாமல். கதவை கதவை மூடிட்டு ஒரு திருவிளக்கேற்றி, நெய்யை விளக்கு, நெய்யை நல்லெண்ணெய் விட்டு திருவிளக்கேற்றி, ஒரு வெந்நீர் துணியில் அமர்ந்து சமமான இடத்தில் பத்மாசனம் மூல சாதாரண ஆசனம் விட்டு அந்த ஜோதியில் ராமலை ஜோதியில் அகத்தீசனை நாமத்தை சொல்லி பார்க்க வேண்டும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 கண் அதை உத்து பார்க்கக்கூட கண் வலிக்கும். இப்போது அப்படியே ஜோதியில் பார்த்து அகத்தீஸ்வரா 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 என்றால் அருள் செய்வார்கள். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து விழுந்து 10 நிமிஷம் நாமத்தை சொல்லிவிட்டு சாஷ்டாங்கம் விழுந்து வணங்கி, அடியனுக்கு ஞானசித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிவக்க வேண்டும், அடியன் யோக கண்ணில் அறிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன அறிந்து கொள்வது? கணல் அறிந்தவன் அவன். உடம்பின் கணல் அறிந்து எப்போதும் கணலை பக்குவப்படுத்தி கொண்டவன் ஞானிகள். சாதாரண நினைக்காதீர்கள், ஞானிகளெல்லாம் உடம்பு கணலை மூலாக்னியை ஞானாக்னியை கணக்குடன் வைத்து கொண்டிருந்தவன். அந்த கணல் தான் நரதரி மூப்பு வராது, தடுக்கக்கூடியது. அந்த கணல் தான் அஜீர்ண கோளாறே வராது, அஜீர்ணங்கிற பேச்சே இருக்காது. 90 விஷயம் சாப்பிட்டுட்டு இருப்போம், எப்போதும் இளமையாக தேகத்தை வைத்துக் கொள்ளலாமார்கள். அவர் ஞானிகள் அப்போ இப்படி வைத்திருக்கிறார்கள். நீ வணங்கக்கூடிய ஒரு தலைவன் மூலாக்னியை ஞானாக்னியை அறிந்தவன், ஞானாக்னியை கொண்டு தேகத்தை சுட்டு எரித்தவன். ஞானாக்னி தொண்ணியில் என்ன ஏற்படும்னா, நம்ம வஞ்சிக்கக்கூடிய காமதேகத்தை பொசுக்கி விடும். அது மிகப்பெரிய ரகசியம். அது நம்ம வஞ்சிக்கக்கூடிய காமதேகத்தை எரித்து விடும் ஞானாக்னி. மூலாக்னி, ஞானாக்னி, யோகாக்னி, அது அருள் அக்னி, புனித அக்னி, புண்ணியவான் புண்ணிய அக்னி, அருள் அக்னி, பக்தி அக்னி. அப்போ ஞானிகள் பூராவும் பக்தி அக்னி, அது ஞானாக்னியை அறிந்தவர்கள். நம்ம ஞானிகளை வணங்குகிறோம். நமக்கு அது வழி சொல்லி தருவார்கள் அவர்கள். எப்படி சொல்லுவார்கள்? அப்போ வணங்க வணங்க என்ன கேட்குறான், என்ன இன்றைக்கி விரும்பி கேட்குறேன்னு கேட்டான். அடியேன் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும். ஓஹோ, மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்ன வேண்டும்? மூலக்கனலை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அவன் மரணம் வருவது எப்படி? உடம்பில் அக்னி குறைந்து விட்டது. உடம்பில் அக்னி குறைந்தால் ஈழ இருமல் வரத்தான் செய்யும். உடம்பில் அக்னி குறைந்தால் அஜீரண கோளாறு வரத்தான் செய்யும். இவன் சாப்பிட நினைக்கலாம், அரிசுவன் சாப்பிடுவான், ஜீர்ணாகணும் அல்லவா? ஜீர்ணாகிறதுக்கு என்ன வேணும்? மூலாக்னி ஞானாக்னி வேணும் அல்லவா? அப்போ அந்த அக்னியை அளந்து வைத்து அந்த அக்னியை உண்டாக்குவது யாருன்னு கேட்டான், பக்தி தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.